ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ட்ரெஸ்டிங் ஃபைவ் சேனல். இந்த உலகத்தில் இப்போ வரைக்குமே நிறைய மர்மங்களும் சொல்லப்படாத ரகசியங்களும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படி ஒரு மர்மமான கப்பலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். பல வருஷத்துக்கு முன்னாடி கப்பலில் பயணம் பண்ண சில பேர் வந்து தூரத்தில் வந்து ஒரு பேய் கப்பலை பார்த்ததாகவும் அது விசித்திரமாக இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அந்த கப்பலை பார்த்த பல பேர் இன்றைக்கி உயிரோடு இல்லை, சில பேருக்கு வந்து நிறைய தடங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஒரு சில ஆத்தர்ஸ் வந்து இதை அவங்களோட புக்லேயும் கூட எழுதியிருக்காங்க. அப்படி என்ன இந்த கப்பலில் இருக்குது, இந்த கப்பல் உண்மையிலே பேய் கப்பலா, இதுக்கு அறிவியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தி ஃப்ளையிங் டச்மேன் அப்படிங்கிற கப்பல் தாங்க அந்த மர்மமான கப்பல். எங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? ஆமாம், தி பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் படத்தில் வர்ற ஒரு கப்பல் தான் இந்த ஃப்ளையிங் டச்மேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த படமே ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எழுதப்பட்ட ஒரு நாவலை பேஸ் பண்ணி எடுத்தது தான் இந்த பைரட்ஸ் ஆஃப் கரேபியன் சீரீஸ் எல்லாமே. அப்போது இந்த ஃப்ளையிங் டச்மேன் கப்பலும் இருந்துச்சா? வாங்க பார்க்கலாம். 1881 ஜூலை மாதம் 11 தேதி தி ஹெச்எம்எஸ் பெஜாண்டி அப்படிங்கிற ஒரு கப்பல் ஆஸ்திரேலியாவை நோக்கி போயிட்டு இருந்துச்சு. அந்த கப்பலில் இளவரசர் ஜார்ஜும் அவரோட பிரதர் ஆல்பர்ட்டும் டிராவல் பண்ணியிருக்காங்க. ஒரு நாள் காலையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லாரும் வெளியே வந்து பார்த்தப்போ தூரத்தில் ஒரு கப்பல் இருந்ததாகவும் அந்த கப்பல் தி ஃப்ளையிங் டச்மேன் கப்பல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கப்பலை மொத்தம் 13 பேர் பார்த்துருக்காங்க. அதனால் உடனே பெஜாண்டி கப்பலையும் திருப்பி அந்த திசையை நோக்கி போய் பார்த்தப்போ அந்த இடத்துல ஃப்ளையிங் டச்மேன் கப்பல் போனதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை. இது எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. எல்லாருமே பார்த்த ஒரு கப்பல் அந்த இடத்துல இல்லைங்கிறப்போ எல்லாருமே ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு அந்த ஃப்ளையிங் டச்மேன் கப்பலை பார்த்த முதல் மனிதர் இந்த கப்பலோட மேல் பகுதியிலேருந்து இருந்து குதிச்சு இறந்து போகிறாரு. இப்போ வரையுமே அவர் ஏன் இறந்தாருங்கிறது ஒரு மர்மமாக தான் இருக்குது. இதனால தான் இந்த கப்பலை ஒரு பேய் கப்பல் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த கப்பலை பார்த்த மற்ற சில பேருக்கு நிறைய தடங்களும் வந்திருக்கு. World War II அப்போது ராயல் நேவியில் இருந்த ஒரு ஆஃபீஸரான நிக்கோலஸ் மான்சரட் அப்படிங்கிறவர் இந்த கப்பலை பசிபிக் ஓசனில் பார்த்ததா அவர் புக்கில் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் 1939 ஆப்பிரிக்காவில் உள்ள கேப்டவுன் அப்படிங்கிற பிளேஸில் தூரத்தில் ஒரு கப்பல் வர்றத பார்த்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கும் போது தான் தி ஃப்ளையிங் டச்மேன் கப்பல்னு தெரிஞ்சிருக்கு. கொஞ்ச நேரத்தில் அந்த கப்பல் மறைஞ்சிருச்சு. அந்த கப்பல் மறைஞ்சது எல்லாருக்குமே ஒரு மர்மமாகவும் ஒரு ஆச்சரியமாகவும் இருந்துச்சு. ஒரு சில பேருக்கு தான் இந்த கப்பல் உண்மையிலே இருந்தது தெரியும். தி கேப்டன் ஹென்ரிக் அப்படிங்கிறது தான் இந்த கப்பலோட கேப்டனாக இருந்திருக்காரு. இவர் தான் தி டச்மேன் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காரு. ஆனால் இந்த கப்பல் 1641 கடலில் மூழ்கிருச்சு. ஆனால் மக்கள் பார்த்ததாக சொல்லப்படுறது இந்த கப்பல் மூழ்கினதுக்கு அப்புறம்தான். அதுக்கப்புறம் கேப்டன் ஹென்ரிக் வந்து போலாந்துலேருந்து நிறைய பொருட்கள் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு அவரோட கப்பலை எடுத்துக்கிட்டு ஆஸ்திரியா நோக்கி போயிட்டு இருக்காரு. நிறைய கடல் சீற்றங்கள் புயலை தாண்டி எப்படியோ ஆஸ்திரியாவை அடைஞ்சு அங்கேருந்து குட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு எப்படியோ ரிட்டர்ன் கிளம்பிடுறாங்க. அப்போது ஆப்பிரிக்காவில் உள்ள கேப்டவுனுக்கு போய் அங்கேயும் சில குட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு கேப்டன் ஹென்ரிக் நினைக்கிறாரு. அதனால் க்ரூஸ் எல்லாருமே கேப்டவுனை நோக்கி கப்பலை செலுத்துகிறாங்க. அப்போது நிறையா புயலும் கடல் சீற்றங்களையும் நிறையா சந்திக்கிறாங்க. அவங்களால அதை எதிர்கொள்ள முடியாமல் திரும்ப ஆஸ்திரியாவுக்கே போயிடலாம் அப்படின்னு கேப்டன் ஹென்ரிக் கேட்டப்போ, முடியாது, நம்ம கேப்டனுக்கு போயே ஆகணும் அப்படின்னு கேப்டனை நோக்கி கப்பலை செலுத்த சொல்கிறாரு. அப்போது அந்த புயல் எதிர்கொள்ள முடியாமல் அந்த கப்பல் மூழ்கிருச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கூட்ஸ் வாங்கிட்டு ஹோலாந்து நோக்கி வந்துக்கிட்டு இருந்த கப்பலில் ஒரு பொண்ணும் பையனும் இருந்ததாகவும் அந்த பொண்ணை ரொம்ப கேப்டனுக்கு பிடிச்சி போனதுனால அந்த பையனை கொண்டுட்டு அந்த பொண்ணை தான் கூடவே இருந்துக்க சொன்னதாகவும் அதை மறுத்ததால் அந்த பெண் கோபம் அடைஞ்சு தற்கொலை செஞ்சுக்கிட்டதாகவும் சொல்கிறாங்க. அந்த பெண் விட்ட சாபத்தினால தான் இந்த கப்பல் இப்போ வரைக்குமே கரை அடையாமல் கடலுக்குள்ளே மூழ்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கப்பலில் உள்ளவங்களுக்கு ஒரு கொடிய நோய் வந்ததாகவும் அதனால தான் யாருமே அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கல, அதனால தான் அவங்க இப்போ வரைக்குமே யாருமே கரைக்கு வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் கடலில் உள்ள பாறைகளில் மோதி அந்த கப்பல் மூழ்கியிருக்கலாம், அதனால தான் அவங்க யாருமே கரைக்கு திரும்பலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மூழ்கடிக்கப்பட்ட கப்பலை எப்படி மக்கள் பார்த்துருக்க முடியும் அப்படின்னு அறிவியல் ஆய்வாளர்கள்ட்ட கேட்டப்போ அவங்க சொன்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு இல்யூஷன் தான்,
இதுக்கு காரணம் ஃபெட்டா மார்கனா அப்படிங்கிற ஒரு இல்யூஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெட்டா மார்கனா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஹைவேல போயிட்டு இருக்கும்போது வெயிலோட தாக்கம் ஓவராக இருக்கப்போ தூரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி ஓடுற மாதிரி ஒரு இல்யூஷன் உண்டாகும். அதே மாதிரி தான் இந்த ஃபெட்டா மார்கனாவும் கடலில் வேறுபடுற அந்த ஏர் டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட் ஆகிறதுனாலையும் அந்த வெயிலோட தாக்கத்தினாலையும் அந்த இடத்துல ஏதோ ஒரு ஐலாண்டோ ஒரு கப்பலோ இருக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் பக்கத்துல பார்த்தா அது இருக்காது. அதுக்கு காரணம் இந்த ஃபேட்டா மார்கனா தான். அதனால் ஃப்ளையிங் டச்மேன் கப்பல் மூழ்கிருச்சு, அந்த கப்பல் இப்போ இல்லை, நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஒரு இல்யூஷன் தான் அப்படின்னு அறிவியல் ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.